பாலவாக்கத்தில் கிரேன் மூலம் தூக்கிய போது கீழே விழுந்து விநாயகர் சிலை சேதம். போலீசார் அவசரப்படுத்தியதே காரணம் என குற்றச்சாட்டு. குறிப்பிட்ட சாதி கட்சி தலைவராக திருமாவளவன் இருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. செல்லூர் ராஜு கருத்து. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பது யாரையும் மிரட்டுவதற்காக சொல்வது அல்ல. திருமாவளவன் விளக்கம். திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமார் பேட்டி. திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் போக மாட்டார். சபாநாயகர் அப்பாவு நம்பிக்கை. பாமக சாதி கட்சி என்றால் விசிக்க என்ன கட்சி? அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஆளுநர் ரவி போல் தற்குறி யாரும் இல்லை. வைகோ காட்டம். திருமாவளவன் கூட்டணியில் அதிகார பகிர்வு கேட்பது நியாயமான கோரிக்கை. ஹெச் ராஜா கருத்து. நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் பலி. கேரள சுகாதாரத்துறை தகவல். வங்காளதேசம் ரோஹிங்கியாக்களின் ஊடுருவலால் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பெரும் அச்சுறுத்தல். பிரதமர் மோடி பேச்சு. உத்தரகாண்ட் நிலச்சரிவு. சிக்கி தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்பு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேலில் பெரும் பதற்றம். நெருங்கி வரும் பிபின்கா சூறாவளி. ஷாங்காய் நகரில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து. நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.